ஹலோ பீப்புள், மெக்டொனால்ட்ஸ். ஸோ மெக்டொனால்ட்ஸ் உங்களை நிறைய பேருக்கு தெரியும். இது வந்துட்டு ஒரு மல்டிநேஷ்னல், அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்துட்டு 1940 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வீடியோவில் நம்ம மெக்டொனால்ட்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் பார்க்க போகிறது இல்லை. தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் மென்ஷன் பண்ண மாதிரி அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூ பீப்புள், ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் லிசன். ஓகே, கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் மெக்டொனால்ட்ஸ் லவ்வர்ஸோ இல்லை ரெகுலர் கஸ்டமர்ஸோ ரொம்பவே கம்மி. மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ண சொல்ல, பிகாஸ் நம்ம ஊரில் கேஎஃப்சி தான் ரொம்பவே பாப்புலர் ஆகிருக்கு. பட் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த ஃப்ரைட் சிக்கன் லவ்வர்ஸை விட இந்த பர்கர்ஸ் அண்ட் ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஃபேன் பேஸ் அதிகம், கஸ்டமர்ஸும் அதிகம். ஸோ இங்கே அங்கேயும் வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் லவர்ஸ் இருப்பாங்க, பட் கம்பேரிட்டிவ்லி இந்த பர்கர்ஸ் அண்ட் ஃப்ரைஸ்க்கு வந்துட்டு அங்கே கஸ்டமர்ஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் அதுக்கு இந்த மெக்டொனால்ட்ஸ் தான் ஒரு பெரிய ரீசன், ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த மீல், அவங்களோட பர்கராக இருக்கட்டும், அந்த ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி அமெரிக்காவில் தான் அதோடய குவாலிட்டியை ஒரிஜினலாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ தான் விஷயத்தையே வரேன். ஸோ கவனமாக கேளுங்க. இல்லினியாஸ்ன்ற ஒரு யூஎஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ராப் ஜோனஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அவரோட வீட்டை வந்துட்டு ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இப்போ தான் லாஸ்ட் மந்த் தான் நடந்த விஷயம் இது. ஸோ அப்படி அவர் வீட்டை ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல, ராப் வந்துட்டு அவருடைய வீட்டோட பாத்ரூமில் இருக்க ஒரு சைடில், ஒரு வாலோட சைடில் வந்துட்டு ஒரு துணி மாதிரி ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அண்ட் அதை எப்படியோ ட்ரை பண்ணி இழுத்து பார்க்க சொல்ல தான் நம்ம தலைவர் வந்துட்டு ஷாக் ஆகியிருக்காரு. எஸ், அது வேறு எதுவும் இல்லை, மெக்டொனால்ட்ஸோட ஒரு மீல் பேக் தான். பட் யாரோ பாதி சாப்பிட்டு வச்சுருக்க ஒரு மீல் பேக் ஒரு துணி மாதிரி ஒருத்தில் போட்டு வச்சுருக்காங்க தெரியாமல். ஸோ அந்த யாரோ யாருன்ட்டு நினச்சி யோசித்து பார்க்க சொல்ல தான் ராபுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது வந்துட்டு மேபி அவங்களோட வீட்டை கட்டின பில்டர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. சரி, அந்த வீட்டை எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தா 1959 கட்டியிருக்காங்க. இதுதான் அங்கே ஹைலைட்டு. ராப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அந்த டைமில் அவங்க வீட்டை கட்டின அந்த டைமில் வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சான். ஸோ கண்டிப்பாக அந்த மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் யாரோ வந்துட்டு அந்த டைமில், அவங்க வீட்டை கட்டின அந்த டைமில் வந்துட்டு ஒரு பில்டரை போயிட்டு அந்த மீலை வாங்கிட்டு வந்துட்டு தெரியாமல் சாப்பிட்டுட்டு மறந்து அந்த வால் உள்ளே வச்சுட்டு வீட்டை அப்படியே கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ராப் சொல்கிறது கன்ஃபார்மாக உண்மை தான். பிகாஸ் அந்த டைமில் வந்துட்டு இந்த மெக்டொனால்ட்ஸோட லோகோ வந்துட்டு இந்த ஃபேமஸ் கோல்டன் ஆர்ச்சஸ் லோகோ வந்துட்டு இல்லை, வேற ஒரு லோகோ தான் இருந்துச்சு. ஸோ கணக்குபடி அந்த மீல் எவ்வளோ பழசு அப்படின்னு பார்த்தா, அந்த மீலுக்கு இப்போ என்ன வயசுனா 63 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு தெரிய வருது. அண்ட் அந்த மீலில் இருந்த ஃப்ரைஸ் வந்துட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு இன்னமும் கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு ராப் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு மெக்டொனால்ட்ஸோட குவாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன் அதுக்கு அவ்வளோ லவர்ஸ், அண்ட் ஏன் அதுக்கு அமெரிக்காவில் அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பாத்ரூம் போட்டு உடைக்காதீங்க, எதனா கிடைக்குமா அப்படின்னு. ஒன்றும் கிடைக்காது, நக்கு செத்தா பையில மூஞ்சி மாறி மறு மூஞ்சி மாறி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், சிஎன்ஆர் signing off from you people. Bye.